போன கிளாஸ்ல நம்ம வந்து பிஜேடி பத்தி எல்லாமே பார்த்தோம். அதுல ஒரு சில விஷயம் வந்து பார்த்தோம். அதுல வந்து என்னன்னா தேர்மல் ரன்அவே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் அந்த ஃபார்முலாஸ் மட்டும் கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஈஸியா இருக்கும். தேர்மல் ரன்அவே அப்படின்னு இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் வந்து அதிகமாயிடும். அந்த பிஜேடியில டெம்பரேச்சர் அதிகமாகி அதோடைய இது ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெபிலிட்டினா அது வந்து அழகா இப்போ நம்ம வந்து இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட் வந்து நல்லா வருது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டெபிலிட்டியை வந்து இந்த தேர்மல் ரன்அவே வந்து தடுக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டெபிலைசேஷனே நடக்காம அது வந்து இன்ஸ்டேபிளா மாறிடும் பிஜேடி. ஸோ இந்த மாதிரி தேர்மல் ரன்அவே வந்து எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம்னா, இந்த காமன் எமிட்டர் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்றோம் பிஜேடியில. ஸோ இந்த காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன்ல ஐசி இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்டு ஐபி பிளஸ் ஒன் பிளஸ் பீட்டா ICBO அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஐசின்றது கலெக்டர் கரண்ட்டு, பீட்டான்றது கரண்ட் கெயின், ஐபின்றது பேஸ் கரண்ட்டு. இதே மாதிரி ஒன் பிளஸ் பீட்டான்னு போட்டுக்கிறாங்க, ICBO அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இந்த ICBOன்ற அந்த கரண்ட் வந்து நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சரை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். இப்போ இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கலெக்டர் கரண்ட்டும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும், அதோடு சேர்ந்து டெம்பரேச்சரும் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக ஒரு வேல்யூக்கு அப்புறம் போயிடுச்சு அப்படின்னா பேர்ன் அவுட் ஆகிடும். ஸோ பேர்ன் அவுட் ஆனதால இதுக்கு வந்து ஸ்டெபிலைசேஷனே நம்மளுக்கு நடக்காது. ஸோ இந்த ஸ்டெபிலைசேஷன் நடக்காதனால நம்மளுக்கு இதோடைய ஒர்க்கிங் வந்து நடக்காமல் போயிடுது தேர்மல் ரன்அவேயால. அடுத்து ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்டர் இருக்குது. இந்த ஃபேக்டர் வந்து எதுக்குன்னா, ஸ்டெபிலிட்டி எப்படி வந்து இந்த பிஜேடி வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டேபிள் ஃபேக்டர் அப்படின்னு போடுறாங்க. ஸோ அதோட ஃபார்முலா வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் பீட்டா டிவைடட் பை ஒன் மைனஸ் பீட்டா இன்டு டிஐபி பை டி ஐசி. ஸோ சேஞ்ச் இன் பேஸ் கரண்ட்டு, சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட், இந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் கண்டுபிடிங்க அப்படின்னு ஏதாவது கேட்குறாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிஜேடியில் இந்த தேர்மல் ரன்அவே மட்டும் மிஸ் ஆகிருக்கும் போன கிளாஸில். ஸோ அதனால் அது இன்க்ளூட் பண்ணிட்டேன். மீதி எல்லாமே வந்து பிஜேடியில் மோஸ்ட்லி எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ எஸ்எஸ்சி ஜேக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து ஃபெட். ஃபெட்டுன்றது என்னென்னா ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்ஸில் மூணு டெர்மினல்ஸ் இருக்குது. என்னென்னா ட்ரெயின், சோர்ஸு, கேட் அப்படின்னு மூணு இருக்குது. ஓகேவா? இதில் வந்து கரண்ட் கண்டக்ஷன் எப்படி நடக்கும்னா மெஜாரிட்டி கேரியர்ஸால் தான் நடக்கும். இப்போ இந்த ஃபெட்டிலே வந்து என் சேனல் ஃபெட், பி சேனல் ஃபெட்டுன்னு இருக்கும். மெஜாரிட்டி கேரியர்ஸ்னா என்ன? என் சேனல் ஃபெட்டுக்கு எலக்ட்ரான்ஸ் தான் மெஜாரிட்டி கேரியர்ஸ், பி சேனல் ஃபெட்டுக்கு ஹோல்ஸ் தான் மெஜாரிட்டி கேரியர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இப்போ யூனிபோலார் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். அது வந்து பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் தான் பிஜேடி. இது வந்து பார்த்திங்கன்னா யூனிபோலார் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபிட்டை. இன்னொரு பேர் வந்து இது. ஓகேவா? அடுத்து இதுக்கு வந்து நம்ம பிஜேடியில் என்ன பண்ணுவோம், நடுவில் வந்து பேசிக் ஃபஸ்ட் வந்து சிக்னல் அப்ளை பண்ணாமல் ஒரு அவுட்புட் கிடைக்கும், அது வந்து டிசி லோட் லைன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு டிசி சப்ளை கொடுப்போம், இதில் சாரி ஏசி சப்ளை கொடுப்போம், இதில் அப்படின்னா பேஸில் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி எந்த சிக்னலும் இதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹை இன்புட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் பிஜேடியை விட, அது வந்து ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு இந்த ஃபிட்டில். ஓகேவா? பிஜேடியில் வந்து இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை இன்புட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், அது இன்னுமே வந்து அட்வான்டேஜாக இருக்கும். அடுத்து இந்த ஃபெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜேஃபெட்டு, அடுத்து ஐஜி ஃபெட் ஆர் மாஸ்ஃபெட் அப்படின்னு டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஜேஃபெட் வந்து என்ன டைப்ஸ் இருக்குன்னா என் சேனல் ஜேஃபெட், பி சேனல் ஜேஃபெட் அப்படின்னு ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஜேஃபெட்னா ஒன்றும் இல்லை, ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஐஜி ஃபெட் ஆர் மாஸ்ஃபெட். ஓகேவா? மெட்டல் ஆக்சைட் செமி கண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே? இல்லைனா இன்சுலேட்டட் கேட் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்குது. ஓகேவா? இது இது வந்து என்ன டைப்ஸ்னா டிப்ளிஷன் டைப், என்ஹான்ஸ்மெண்ட் டைப் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குது. ஸோ இந்த ஐஜி ஃபெட் ஆர் மாஸ்ஃபெட், ஜேஃபெட், இது ரெண்டுத்த பற்றி தான் ஃபெட்டில் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பிஜேடிக்கும் ஜேஃபெட் இல்லை மாஸ்ஃபெட் அதுக்கெலாம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேடியில் பேஸுன்னு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே அதுக்கு பதில் கேட்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து பிஜேடியில் எமிட்டர்னு இருந்ததுக்கு பதில் இது சோர்ஸ்ன்னு சொல்லுவோம், இது கலெக்டர்னு இருந்ததுக்கு பதில் ட்ரெயினுன்னு சொல்லுவோம். ஜேஃபெட்டுக்கும் மாஸ்ஃபெட்டுக்கும் எல்லாமே சேம் தான். ஓகேவா? அடுத்து இந்த என் சேனல் ஜேஃபெட்டு, பி சேனல் ஜேஃபெட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஜேஃபெட்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஒரு சர்க்கியூட் இருக்கும், ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு, அதாவது கேட்டே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேருந்து எடுத்துருப்போம், ரெண்டு சைட்லேருந்து எடுத்து அதை வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து என் சேனல் ஜேஃபெட்டாக இருந்தால் கேட் வந்து பியாக இருக்கும், பி டைப்பாக இருக்கும். ஒரு பி டைப் செமி கண்டக்டர் எடுத்து இவங்க வச்சுருப்பாங்க, அதுலேருந்து ரெண்டு இதுவும் எடுத்து தனியாக எடுத்து இவங்க காமனாக கேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா என் டைப் மெட்டீரியல் வச்சு எடுத்திருப்பாங்க இங்கே. அதே மாதிரி இங்கேயும் வந்து என் டைப் சோர்ஸ் இருக்கும். ஓகேவா?
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என் டைப் சேனலாக இருக்கும். இந்த சேனல்ன்றது ஒரு பாத்வே மாதிரி, ஓகேவா? இதுதான் என் சேனல் ஜேஃபெட். இதுவே பி சேனல் ஜேஃபெட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த பி சைடுன்னு இருக்கிறது எல்லாம் என் சைடாக மாறிடும். ஸோ இந்த கேட் வந்து என் இருக்கும், அடுத்து சோர்ஸும் ட்ரெயினும் நம்மளுக்கு பி டைப்பாக இருக்கும், சேனல் வந்து பி டைப் சேனலாக இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது பி சேனல் ஜேஃபெட். இதோட சிம்பிள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இப்போ பிஜேடி வேறு மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி இது எப்படின்னா கேட் வந்து இங்கே கொடுத்துருக்கோம், ட்ரெயின் சோர்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ ஆரோ மார்க் வந்து என் சேனலாக இருந்தால் இன்வெர்ட்ஸில் போகும், கேட்டுக்கு உள்ளே போகும், ஓகேவா? பி சேனலாக இருந்துச்சுன்னா வெளியில் வர மாதிரி இருக்கும், ஓகே? ஸோ இதுதான் இது ரெண்டுத்தோட சிம்பிள்ஸு, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சோர்ஸ் எஸ் அப்படின்றது ஒரு டெர்மினல், அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கேரியர்ஸ் நம்மளுக்கு வந்து என்ட்ரு ஆகும். ஸோ இங்கேருந்து இந்த இதான் சேனலில் இதுக்கு வழியாக என்ட்ராகும். அடுத்து ட்ரெயின் டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் இன் விச் மெஜாரிட்டி கேரியர்ஸ் லீவ் த சேனல். ஸோ இந்த இடத்துல போயிட்டு இப்படி வெளியில் போகும், ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ட்ரெயின்னு சொல்கிறாங்க. சேனல் அப்படின்றது ஒரு ரெண்டு கேட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு கேட்ஸுக்கு நடுவில் ஒரு பாத்வே மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ் பாஸ் ஆகும், ஓகேவா? அடுத்து கேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஹெவிலி டோப்ட் இம்ப்யூரிட்டி ரீஜியன்ஸ் தான் வந்து அதில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு பிஎன் ஜங்ஷனை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இது பி டைப்பாக இருக்கும், இங்கே என் டைப் மெட்டீரியல் என் டைப் சேனல் இருக்கும். ஸோ இதனால் நம்மளுக்கு பிஎன் ஜங்ஷன் வந்து உருவாகுது, ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ இருக்கு இல்லையா கேட்டில், அது வந்து டைரக்ஷன் ஆஃப் கேட் கரண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஓகே? அடுத்து என் சேனல் ஜேஃபெட், அதை பற்றி தான் நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம், எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே, ஓகே? ஸோ இங்கே வந்து பி டைப் இருக்குது கேட்டு, ஓகே? இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து மட்டும் எடுத்துக்கிறாங்க, சோர்ஸ் இங்கே இருக்குது, அப்புறம் ட்ரெயினிங் இங்கே இருக்குது, இங்கே வந்து ஒரு வோல்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது விடிஎஸ் இல்லை விடிடின்னு சொல்லலாம், இது வந்து விஜிஎஸ் இல்லைனா விஜிஜின்னு சொல்லலாம். இது பி சேனலாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மைனஸ் ப்ளஸ்ன்னு இந்த ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ் இருக்குல்ல, இந்த பி டைப்பில் மைனஸ் கொடுத்துருக்கோம் என் சேனலில். இது வந்து எப்பவுமே வந்து ரிவர்ஸ் பயாஸில் தான் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம், ஓகேவா? இந்த ஜேஃபெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பிஜேடிலாம் இங்கே ஃபார்வர்ட் பயாஸ், இங்கே வந்து ரிவர்ஸ் பயாஸ்னு கொடுத்துருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரிவர்ஸ் பயாஸ்டு, இதுவும் ரிவர்ஸ் பயாஸ்டில் தான் நம்மளுக்கு இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். இந்த இடத்துலேருந்து என்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு போகும், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பியிலருந்து மைனஸ்க்கு போகும். ஸோ ஓகே, இது வந்து என் சேனல் ஜேஃபெட்டோட சர்க்கியூட், ஓகே? இதில் பி சேனலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதே வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து சிம்பிள் மாறி இருக்கும், ஓகேவா? பி சேனலுக்கு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பி டைப் அப்படின்றதெல்லாம் என்னன்னு மாறி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ப்ளஸ் மைனஸ் அப்படின்ற சர்க்கியூட் வரும். மோஸ்ட்லி நம்ம என் சேனல் பற்றி தான் படிப்போம், ஏன்னா என் சேனல் தான் நம்ம நிறைய வந்து யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? அடுத்து இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து இந்த இடத்துல பி, இந்த இடத்துல வந்து கேட் நம்மளுக்கு ரெண்டு சர்க்கியூட் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, சோர்ஸ் இருக்குது, ஓகேவா? ஃபஸ்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் வந்து ட்ரெயினில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு சோர்ஸ் வோல்டேஜரை இது பண்ணி, ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் நடுவில், ஓகேவா? இதை வந்து நம்ம கொடுப்போம். அப்போது வந்து கேட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணவே மாட்டோம், ஓகேவா? கேட் சப்ளை நம்ம எதுவுமே கொடுக்க மாட்டோம், ஓகே? ஸோ இந்த வழியாக நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து என்ட்ரு ஆகும். அப்போது வந்து என்ன ஆகும், டூ பிஎன் ஜங்ஷன் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும், ஓகேவா? இந்த இடத்துல இந்த இந்த ஜங்ஷனை தான் சொல்கிறாங்க பிஎன் ஜங்ஷன். இது என் டைப் மெட்டீரியல், இது பி டைப் மெட்டீரியல். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பிஎன் ஜங்ஷன் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணும், ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு டிப்ளஷன் லேயர் நம்ம ஆல்ரெடி சொல்லி போல பிஎன் ஜங்ஷனில் வந்து படிச்சிருப்போம். ஸோ அதுதான் வந்து இங்கே நடக்குது, ஓகேவா? அதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த சோர்ஸ்லேருந்து ட்ரெயினுக்கு வந்து, அதாவது மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் தான் என் டைப்புக்கு. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும், ஓகேவா? ஸோ ட்ரெயின்லேருந்து சேனல் வழியாக போய் டிப்ளிஷன் லேயர் அந்த இந்த வழியாக போய் அதனால நம்மளுக்கு ஐடின்ற ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது, ஓகேவா? இந்த எலக்ட்ரான்ஸ் இப்படி போகுது, கரண்ட் வந்து இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, ஓகேவா? இந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இந்த சைஸ் ஆஃப் டிப்ளிஷன் லேயர் தான் வந்து நம்மளுக்கு விட்த் ஆஃப் த சேனல், கரண்ட் ஃப்ளோ த்ரூ த சேனல், இது எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு டிட்டர்மைன் பண்ணுது, ஓகே? ஸோ இந்த டிப்ளிஷன் லேயரு எவ்வளோ சைஸில் இருக்குது அப்படின்றது தான், ஓகே? அதுக்கடுத்து இந்த ரிவர்ஸ் வோல்டேஜ் விஜிஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கும் சோர்ஸுக்கும் நடுவில் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். இது வந்து பி டைப் வந்து மைனஸில் கனெக்ட் பண்ணுறோம், என் டைப் வந்து ப்ளஸில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ன ரிவர்ஸ் வோல்டேஜாக இருக்குது, ஓகேவா? இந்த ரிவர்ஸ் வோல்டேஜை நம்ம அப்ளை பண்ணுறோம். இதனால் நம்மளுக்கு என்ன ஆகுது, டிப்ளிஷன் லேயரோட விட்த் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது, அந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப கம்மியாகிடுது. ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறதுக்கே வந்து இருக்காது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்து நேரோவாக ஆகிடும். அப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும், அதனால ட்ரெயின் கரண்ட் வந்து மேலே ஃப்ளோ ஆகுது இல்லையா, அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோவால் அது வந்து குறையும் நம்மளுக்கு. இப்போ இந்த நெகட்டிவ் வோல்டேஜ் வந்து இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா டிப்ளிஷன் லேயர் சென்ட்ரலை மீட் பண்ணி ஐடி வந்து கட் ஆஃப் ஆகிடும். கட் ஆஃப்னா என்ன, ஃபுல்லாக கட் ஆகிடும், ஓகேவா?
அதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் பயாஸ் வந்து குறைஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா விட்த் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஸோ ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகி ஐடி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஐடி வந்து நம்மளுக்கு ஒரு பொட்டன்ஷியல், இந்த கேட்ல இருக்க பொட்டன்ஷியலை வச்சு நம்மளுக்கு வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க, ஓகேவா, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்படின்றதால இதை வந்து ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பொட்டென்ஷியல் வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, ஓகேவா, அவுட்புட் கரண்ட்டை. ஸோ இன்புட் வந்து வோல்டேஜ், அவுட்புட் வந்து கரண்ட், ஓகே. ஸோ இதை வச்சு இருக்கிறதால இது ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட் சேனல் ஜங்ஷன் வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கக்கூடாது அப்படின்றதும் இதில் வந்து ஒரு ரூல், ஓகே. அடுத்து வந்து ஃபெட்டோட அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, விடிஎஸ்எஸ்க்கும் அதாவது விடிஎஸ்க்கும் ஐடிக்கும் நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் வந்து இப்போ இந்த கிராஃபில் வந்து நம்ம போடுவோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து இந்த அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த விடிஎஸ் ஐடிக்கு கர்வ் வந்து ட்ரா பண்ணுவோம். அந்த டைமில் நம்மளுக்கு விஜிஎஸ், ஓகேவா, இந்த கேட்டுக்கும் சோர்ஸுக்கும் இருக்க வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அந்த டைமில் ட்ரெயின் சோர்ஸ் வோல்டேஜ்க்கும் ட்ரெயின் கரண்ட்டுக்கும் நம்ம வந்து ஒரு கர்வ் வந்து ட்ரா பண்ணுவோம். அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், இல்லைனா ஸ்டாட்டிஸ்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபெட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ இந்த ஐடி விடிஎஸ் இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். இந்த ட்ரா பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ விடிஎஸ் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா அப்போ நம்மளுக்கு ஐடி கரண்ட்டும் ஜீரோவாக தான் இருக்கும், விஜிஎஸும் ஜீரோவில் தான் இருக்கும், ஓகேவா. அடுத்து இன்னும் வந்து நம்ம அந்த விடிஎஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஐடியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மீட் பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட் வரும், அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், இன்னும் ஃபர்தராக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த மீட் பாயிண்ட்க்கு அப்புறம் அப்படின்னா. அப்போ என்ன ஆகும், இந்த கேட் ஜங்ஷன்ஸ் வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும் நம்மளுக்கு அந்த டைமில். எதனாலனா ஓமிக் வோல்டேஜ் ட்ராப் ஆகும், அது அந்த ரிவர்ஸ் பயாஸில் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதால இன்னும் அந்த இது வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரும், அதுதான் வந்து நம்ம பிஞ்ச் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இது வரைக்கும் அந்த பிஞ்ச் ஆஃப் பாயிண்ட் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸே ஆகாது, ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு சேச்சுரேஷனுக்கு முன்னாடி பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பிஞ்ச் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது, ஓகேவா. ஸோ அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்படியே இங்கே நின்றுடும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்னென்னா பீக் வோல்டேஜ்னு சொல்லுவோம், விபி அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா, இந்த பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. அடுத்து இந்த இடத்துக்கு அப்புறம் இன்னும் நம்ம வந்து பிஞ்ச் ஆஃப் பாயிண்ட்டுக்கு அப்புறமும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னாலுமே ஐடி வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூக்கே வந்து கண்டினியூஸாக இருக்கும், ஓகேவா. ஸோ கண்டினியூஸாக இருக்கும், இதை தான் நம்ம சேச்சுரேஷன் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. சேச்சுரேஷன் ரீஜனில் ஒர்க் ஆகவே ஆகாது, இது வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். அந்த ஃபெட் வந்து ஒரு நார்மலாக ஒரு ரெசிஸ்டர் மாதிரி ஆக்ட் ஆகும், ஓகேவா. ரெசிஸ்டர் எப்படி கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் ஓம்ஸ்லாம் மாதிரி வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கர்வ் ஒரு லைன் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சேச்சுரேட் ஆகி ஒர்க்கே பண்ணாது. ஸோ இது வந்து சேச்சுரேஷன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் இந்த பாயிண்ட் சி வரைக்கும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் அதுதான் விடிஎஸ் மேக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த வேல்யூக்கு அப்புறம் போச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபெட் வந்து பிரேக் டவுன் ஆகிடும். பிரேக் டவுன்னா அதில் வந்து அவலான்சி பிரேக் டவுன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க்கே பண்ணாமல் போயிடும், ஓகேவா. ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து ரைஸ் பண்ணவே கூடாது. இதுக்கு வந்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து ஷாக்லீஸ் ஈக்குவேஷன் ஃபார் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஐடி அண்ட் விஜிஎஸ். இந்த ஐடியும் விஜிஎஸ்க்கும் இருக்கிற நம்ம ரிலேஷன்ஷிப்பை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி இஸ் ஈக்குவல் டு ஐடிஎஸ்எஸ் 1 - விஜிஎஸ் பை விபி. இது வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அது இல்லைனா விபி இருந்துச்சுன்னா விபி போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா விஜிஎஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ இருந்தாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த ஐடி கரண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகே. ஸோ இன்னைக்கு லெக்சர்ஸ் இதோட முடியுது. நாளைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபெட்டில் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது, அது பார்த்துட்டு மாஸ்ஃபெட் வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடலாம், ஓகே. ஸோ ரிவிஷன் வீடியோவும் நாளைக்கே வந்துடும். ஸோ எல்லோரும் மறக்காமல் மீன்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.